ஹலோ வியூவர்ஸ், மக்கள் அதிகமாக பயன்படுத்தும் பாம் ஆயில் உடலுக்கு நல்லதா அல்லது தீங்கு விளைவிக்கின்றதா? இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இன்றைய உலகில் பாமர மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற எண்ணெய் பாம் ஆயிலாக தான் இருக்குது. உண்மையில் இந்த பாம் ஆயில் பயன்படுத்துவது உடலுக்கு நல்லதா இல்லை கெட்டதா என்பதை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பல டிவி விளம்பரங்களில் ரீஃபைண்ட் ஆயில் விளம்பரங்கள் மக்களை பெரிதளவில் கவர்ந்து வருகிறது. உண்மையில் பாம் ஆயில் உடலுக்கு எவ்வித தீங்கும் விளைவிக்கக்கூடியது அல்ல. பாம் ஆயில் என்பது ஒரு தாவரத்திலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் தான். இந்த தாவரம் இந்தோனேஷியா, மலேசியா போன்ற நாடுகளில் அதிக அளவில் விளைகிறது. மலேசியாவிலிருந்து சுத்திகரிக்கப்படாத எண்ணெயை வாங்கி இங்குள்ளவர்கள் சமையலுக்கு பயன்படுத்தும் தரத்திற்கு மாற்றிவிடுகிறார்கள். பாம் ஆயில் பயன்பாடு என்பது சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே பயன்பாட்டில் இருந்திருக்கு. எகிப்து நாட்டில் மக்கள் அப்போதே பாம் ஆயிலை பயன்படுத்தி உள்ளதற்கு ஆதாரங்களும் இருக்குது. பாம் ஆயில் ஒரு வகையான பழத்தின் கொட்டையிலிருந்தும் அதன் சதையிலிருந்தும் பெறப்படுகிறது. சுத்தமான பாம் ஆயில் சிகப்பு நிறத்தில் தான் இருக்குமா? 15 கிலோ பழத்திலிருந்து 20 முதல் 25% பாம் ஆயில் கிடைக்கும். வெறும் 100 கிராம் பாம் ஆயில் எண்ணெயில் 884 கலோரிகள் உள்ளதாக மதிப்பிடுகிறார்கள். இதில் விட்டமின் இ அதிகமாக உள்ளது. குறிப்பாக வேறு எந்த பழத்திலையும் கிடைக்காத அளவு விட்டமின் இ இந்த பழத்தில் உள்ளது. பொதுவாக ரீஃபைண்ட் செய்யப்படாத ஆயிலில் விட்டமின் இ அதிக அளவில் இருக்கும். எனவே பாம் ஆயிலை பொறுத்தவரை அதிகம் பயன்படுத்தாமல் இருந்தால் உடலுக்கும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.